ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சக்கரபுரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 டம்ளர் மைதாவை 1 டம்ளர் தண்ணியில் சப்பாத்தி மாவை பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் சர்க்கரையை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்ச மைதா மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி மைதா மாவு வச்சு சப்பாத்தி தேய்க்கிறத விட நல்லா மெல்லீஸாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். அப்புறம் எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுட்டு அந்த பூரியை நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை அந்த பூரி சூடாக இருக்கும் போதே அது மேலே போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் படுற மாதிரி நல்லா திருப்பி போடணும். எல்லா இடத்துலையும் அந்த சர்க்கரை பவுடர் படுற மாதிரி இருக்கணும். சர்க்கரை பூரி ரெடி.